வணக்கம் நண்பர்களே பட்டிமன்ற விவாதம் போல தலைப்பு வச்சிருக்கிறதால வசியம் கிடைச்சா நல்லதா வசீகரம் கிடைச்சா நல்லதாங்கிற கேள்வியோடு தான் இந்த பதிவை பதிவிடுகிறோம் வசியம் கிடச்சா வருஷம் பூராவும் நினைச்சதையெல்லாம் கிடைக்குங்கிறது வேணுமா இல்லை வசீகரத்தோட இருந்தா போதுமான்னு கேட்குற கேள்விக்கு தன்வந்திரியார் இரண்டு பக்குவத்தையும் சேர்த்தே கொடுத்துட்டு எது வேணுமோ எடுத்துக்கலாம்னு அவரே ஒரே தட்டுல ரெண்டையும் வச்சு கொடுத்துருக்கிறார் எல்லாம் இருக்கு ஆனால் ஒன்றும் நல்லபடியாக நடக்கிறது இல்லை எதை பேசினாலும் சண்டையா முடியுதுன்னு வருத்தப்படுறவங்களுக்கு சொல்ல பேசுற பேச்சுல வசியம் வேணும் நல்ல மனசு இருந்தும் எதுவும் நல்லபடியா நடக்கிறதே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு நல்ல வசீகரம் வேணும் வசியம் பண்ணிட்டா நினைச்சது கிடைக்குமா வசீகரமா இருந்துட்டா நினைச்சது கிடைக்குமான்னு நமக்கே ஒரு கேள்வி வரும் ரெண்டுல எதை எடுக்கிறது எதை விட்டுடலாம்னு கூட கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் சரி வசீகரமும் எடுத்துக்கோ வசியத்தையும் எடுத்துக்கோன்னு கொடுத்தா விடலாமா தன்வந்திரியார் அழகாக பாடலா பக்குவத்தையும் சொல்லித்தரார் பார்த்துட்டு வரலாமா முதல்ல வசீகரத்தை பற்றி சொல்கிறார் அதற்கான பக்குவம் சொல்றேன் கேளுப்பான்ட்டு பசுவின் கோரோசனை அதாவது பசுமாட்டின் பித்தத்திலிருந்து பெறப்படுகிற ஒரு மகத்தான பொருள் இது மருத்துவத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் நிறையவே பயன்படுகிறது அப்படிப்பட்ட கோரோசனையையும் பச்சை கற்பூரத்தையும் வாக்கான கண்ணனோட தானும் அப்படின்னா துளசியையும் சந்தனத்தையும் புணுகையும் கூட்டி மனசுக்குள்ளேயே மந்திரமாக ராஜவசியம் சர்வமோகினி வாவான்னு சொல்லிட்டு நெத்தியில வச்சுக்கிட்டா முகவசீகரம் கிடச்சி புன் புன்சிரிப்போட முகமலர்ச்சியோட அதாவது நீலகண்டன் மாடும் போல கண்ணனை சுற்றி நிற்கும் மாடுகளை போல அன்போட தேடி வந்து அரவணைப்பாங்கன்னும் அன்புக்காக இயங்குவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததா வசியம் பற்றி சொல்றார் மேலே சொன்ன கோரோசனை கற்பூரம் துளசியும் சந்தனமும் உணுகும் கூட்டி ராஜவசியம் சர்வமோகினி வாவான்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு திலகமாக போட்டுக்கிட்டா முகவசீகரம் கிடைக்கும்னு அன்புக்கு ஏங்குவாங்கள்னு சொன்னவர் மேலே சொன்ன ஐந்து பொருட்களோட கிராம்பு ஒன்றோ ரெண்டோ எடுத்துட்டு கூட சேர்த்து இளநீரை விட்டு நல்லா அரைச்சு ஒரு சிபுள பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு தினமும் வேலைக்கோ வியாபாரத்துக்கோ நல்ல விஷயத்துக்கோ நல்ல காரியங்களுக்கோ வெளியில போகிறபோது இந்த திலகத்தை நெத்திக்கு மத்தியில திலகமா வச்சுக்கிட்டா அதுல வசியமும் வசீகரமும் வந்துடும் இந்த திலகத்தை நெத்தியில வச்சுக்கிட்டா சொல் வசியம் பேசுற வார்த்தையில வசியமாகியும் பார்க்கிற பார்வையில உலகமே வசியமாகும்னு சொல்றார் இந்த பக்குவத்தை சித்தர்கள் மறைத்தத இந்த நூல்ல தெளிவா சொல்லிட்டதாகவும் சொல்லித் தருகிறார் பக்தியையும் வாழ்க்கையையும் ஆர்வம் ஆர்வமுள்ள இளைஞர்கள் இருக்கிற இந்த காலத்துல நெத்தியில திலகம் வச்சுக்கோ அப்படின்னா கேலி பேசுவாங்க கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்கறதுக்கும் கேலி பேசுறதுலையும் யாருன்னு காண்பிக்கிறதுக்கும் கூட இருக்கலாம் வசியமும் வசீகரமும் தன்னோட நடத்தையிலேயும் வார்த்தையிலேயும் வருங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் பக்தியோட வச்சுக்கிறத யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க தப்போ சரியோ நம்பிக்கையோட எதை செய்தாலும் நடக்கும் அதுக்கு மந்திரங்களை விட மனோதிடம் இருக்கணும் மனோதிடத்தை விட செய்ய போகிற செயல்ல குறிக்கோள் இருக்க வேண்டும் குறிக்கோள் இருந்தா எதையும் பெற்றுவிடலாம் மனோதிடமும் முயற்சியும் குறிக்கோளை நோக்கி பயணப்படும் போது மந்திரமும் துணைக்கு நின்றுச்சுன்னா வசியமும் வரும் வசீகரமும் வந்துதானே ஆகும் இரண்டும் வந்துட்டா நினைச்சது நடக்கும் பிரிஞ்சது ஒன்று சேரும் தன்வந்திரி பகவான் அருளி செய்த வைத்திய காவியத்தில் சொல்லப்பட்டது நல்ல விஷயம்தானே பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் நன்றிகள்